மாமல்லபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச பட்டத்திரு விழாவை 25,000-க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். மாமல்லபுரத்தில் இறுதி நாளாக நடைபெற்ற பட்டமிடும் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடந்த 12ஆம் தேதி தொடங்கிய மாமல்லபுரம் பட்டமிடும் திருவிழா கோலாகலமாக நிறைவேறியது. இறுதி நாளன்று 5,000 டிக்கெட்டுகள் ஆன்லைனில் முன்பதிவு செய்யப்பட்டன. சீனா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, பிரான்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாட்டினர் கலந்து கொண்டு பட்டங்களை விட்டு அசத்தினர். பல கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய அனிமல்ஸ் இருக்கு. அதே மாதிரி மோட்டார் கைட்ஸ் கூட இருக்கு. ஸோ அது டைரக்ஷன்ஸ் மாற்றி மாற்றி ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா பண்ணியிருக்காங்க. அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பட்டம் விடும் வீரர்களை பாராட்டி நினைவு பரிசை வழங்கினார். அவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு. உள்ளபடிய எங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. நமக்கு சுற்றுலாத்துறைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. மொத்தம் 4 நாட்களில் 25,000-க்கும் மேற்பட்டோர் பட்டமிடும் திருவிழாவை பார்வையிட்டு சென்றனர். இதனிடையே பட்டமிடும் திருவிழாவிற்கான 100 ரூபாய் கவுண்டர் டிக்கெட்டுகளை 150 ரூபாய்க்கு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த குமார் என்பவரை விழா ஏற்பாட்டாளர்கள் சரமாரியாக தாக்கி போலீசில் ஒப்படைத்தனர். தலையா கடலலையா எனும் வகையில் காணும் பொங்கலை போன்று விழா கோலம் பூண்டுள்ள சென்னை மெரினா கடற்கரையின் காட்சிகளே இவை. வழக்கமாக காணும் பொங்கலில் மெரினா கடற்கரை களைகட்டும். ஆனால் சுதந்திர தின நாளில் மெரினாவில் காணும் பொங்கலை விஞ்சும் வகையில் சுதந்திர தினத்தன்று மக்கள் குவிந்தனர். சுதந்திர தினத்தையொட்டி குடும்பம் குடும்பமாக மெரினாவில் குவிந்த மக்கள் கடலின் அழகை ரசித்து மகிழ்ந்தனர். அண்ணா சதுக்கம், எம்ஜிஆர் நினைவிடம் உள்ள இடங்களில் கூட்டம் அலை மோதியது. இத்தனை நாள் மெரினா பீச்சில் இது மாதிரி பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் கூட்டமாக இருக்கு. ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கு. ஃபுல்லாக வந்தோம், சுற்றி பார்த்தோம், எம்ஜிஆர் சிலையை பார்த்தோம். காமராஜர் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோன்று பெசன்ட் நகர், திருவான்மையூர் கடற்கரைகளிலும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனிடையே வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிலும் குடியரசு தினத்தை ஒட்டி வழக்கத்தை விட கூட்டம் மிகவும் அதிகரித்து காணப்பட்டது. சுதந்திர தின விடுமுறையை ஒட்டி ஒகேனக்கல், கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. தமிழ்நாடு மட்டுமன்றி வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஒகேனக்கலில் குவிந்தனர். 5 அருவி, சினி அருவிகளில் கொட்டும் மிதமான தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தனர். நீண்ட நேரம் காத்திருந்து பரிசல் பயணம் மேற்கொண்டு அருவிகளின் அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இதேபோல் கொடைக்கானலில் நிலவும் குளுமையான இதமான காலநிலையை அனுபவிக்க சுதந்திர தின விடுமுறையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மோயர் சதுக்கம், பைன்மரசோலை, பில்லர் ராக், குணா குகை, பிரைன் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை மக்கள் கூட்டம் கூட்டமாக கண்டு ரசித்தனர். இந்த 2 நாளில் எங்களுக்கு இருக்கிற மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாகவும் நாங்கள் பார்க்குறப்ப ஒவ்வொன்றும் மகிழ்ச்சியை கொடுக்குது. மேகக்கூட்டங்களையும் பசுமை போர்த்திய மலைத்தொடர்களையும் அருவிகளில் சீராக கொட்டும் நீரையும் கண்டு ரசித்து புகைப்படங்களும் எடுத்தனர். மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச அலைச்சறுக்கு லீக் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த சஞ்சய் செல்வமணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஜப்பான் உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். ஆண்கள் பிரிவில் 64 பேரும், பெண்கள் பிரிவில் 16 பேரும் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். மூன்றாயிரம் தரப்புள்ளிகளை கொண்ட இந்த சர்வதேச போட்டியானது முதல் முறையாக இந்தியாவில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவதன் மூலம் உலக அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை வீரர்கள் பெறுவர். மாமல்லபுரத்தில் பன்னாட்டு வீரர்கள் ராட்சத அலைகளுக்கிடையே செருக்கிச் சென்று அசத்தினர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சஞ்சய் செல்வமணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இதன் மூலம் சர்வதேச அலைச்சறுக்கு லீக் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் என்ற சிறப்பை அவர் பெற்றுள்ளார். என்எல்சி நிறுவனம் கடந்த ஆண்டில் 28% லாபம் ஈட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிக்கு நிலம் கையகப்படுத்துவதில் தாமதமானதால் மின் உற்பத்தி இலக்கை அடைய முடியவில்லை என என்எல்சி தலைவர் பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அந்நிறுவனத்தின் தலைவர் பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர், நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டதால் முதல் காலாண்டில் மின் உற்பத்தி இலக்கில் 76% மட்டுமே எட்ட முடிந்ததாக கூறினார். அதே நேரத்தில் என்எல்சி நிறுவனம் கடந்த ஆண்டில் 28% அதிக லாபம் ஈட்டியுள்ளதாக அவர் கூறினார். We could achieve only 85% of target in lignite production and 76% of thermal power generation for the first quarter. We are hopeful that upon resolving the issues, lignite production and power generation will be ramped up and we would be able to achieve the target for the financial year. மேலும் 2022-2023 ஆண்டில் என்எல்சி நிறுவனம் தமிழக அரசின் கருவூலத்திற்கு 429 கோடியும் மத்திய அரசிற்கு 1452 கோடி ரூபாயும் வழங்கியுள்ளதாக என்எல்சி தலைவர் பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளி தெரிவித்தார். சென்னை அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்றினர். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமையவிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மற்றும் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த 13 கிராம மக்கள் 385 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுதந்திர நாள் கொண்டாட்டத்தை புறக்கணித்து கிராம மக்கள் வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டியும் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஊராட்சி மன்ற நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர நாள் விழாவிற்கு மாணவ மாணவிகளை அனுப்பாமலும் குழந்தைகளின் பெற்றோர் புறக்கணித்தனர். விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராமம் முழுவதும் தெருக்களில் கருப்பு கொடி தோரணமாக கட்டி வீடுகள் தோறும் கருப்பு கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. இன்று ஒரு துரதிர்ஷ்டவசமாக சுதந்திர தின விழாவை கூட நாங்கள் புறக்கணிக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளோம். அதாவது பொதுவாக சுதந்திர தின விழாவில் நாங்கள் அப்படி செய்யக்கூடாத நிலையில் இருந்தாலும் கூட எங்கள் மண்ணை காப்பாற்ற வேறு வழி இல்லை. சுதந்திர நாள் விழாவை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலும் ஊராட்சி மன்ற தலைவரும் வார்டு உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் மட்டுமே கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த நுளம்பூரில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டான்ஸ் டீச்சருக்குத்தான் இத்தனை அடி உதைகளும். நுளம்பூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் வேணுகோபால் என்பவர் நடன ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் அதே பள்ளியில் படிக்கும் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததன் பேரில் அவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் முறையிட்டனர். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் வைத்து நடன ஆசிரியரை விசாரித்த போது ஆத்திரமடைந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவரை சரமாரியாக அடித்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஆசிரியரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். காயமடைந்த ஆசிரியர் சென்னை அரசு கீழ்ப்பாக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவு மற்றும் கனமழையால் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 60 உயர்ந்துள்ளது. கிருஷ்ணாநகர் என்ற இடத்தில் மலைச்சாலையில் கட்டப்பட்ட கட்டடம் சீட்டுக்கட்டுகள் போல சரிந்து விழுந்தன. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் சுப்பிந்தர் சிங் சுகு நேரில் சென்று பார்வையிட்டார். ஷிம்லா, ஃபதேபூர், இண்டோரா மற்றும் கங்ரா என பல்வேறு மாவட்டங்களும் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதால் பாதிக்கப்பட்ட மக்களை ராணுவத்தினர் படகு மூலம் மீட்டு முகாம்களுக்கு அனுப்பி வருகின்றனர். இமாச்சல பிரதேசத்துக்கு இன்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்புப் பணிகளில் ராணுவத்தினரும் களமிறக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நக்சல்களுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் பாதுகாப்புப் படையினர் இருவர் வீரமரணமடைந்தனர். மேற்கு சிங்பூம் மாவட்டத்தின் தும்பஹண்டா வனப்பகுதியில் நக்சல்கள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் ஜார்க்கண்ட் ஜாக்வார் படையினர் இணைந்து தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை மூண்டது. நக்சலைட்டுகள் சுட்டதில் உதவி காவல் ஆய்வாளர் அமித் திவாரி மற்றும் காவலர் கௌதம்குமார் ஆகியோர் வீரமரணமடைந்தனர். அவர்களின் உடல்கள் தலைநகர் ராஞ்சிக்கு கொண்டுவரப்பட்டு முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்.
நாட்டில் பயங்கரவாதிகள் நக்சல்கள் தாக்குதல் குறைந்திருப்பதாக பிரதமர் மோடி நேற்று சுதந்திர நாள் உரையில் பேசியிருந்த அதே நாளில் நக்சலைட்டுகள் தாக்குதல் நடத்தியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லடாக்கில் சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட எல்லைப்பகுதிகளில் இந்திய துருப்புகள் கண்காணிப்பில் ஈடுபட சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. லடாக்கில் 2020 இந்தியா சீனா வீரர்களிடையே மோதல் ஏற்பட்டது. அதில் இந்திய வீரர்கள் 20 வீரமரணம் அடைந்தனர். 2022 அருணாச்சல பிரதேச எல்லைப்பகுதிக்கு சீனா உரிமை கோரியதால் எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டன. இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. இருநாட்டு ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் கடந்த ஏப்ரலில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் முதல் முறையாக 2 பேச்சுவார்த்தை கடந்த 13 தொடங்கியது. இந்திய எல்லையில் உள்ள சுஷூல் மோல்டோ எனும் இடத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் லடாக்கில் உள்ள டெப்சாங் மற்றும் டெம்சோக் பகுதியில் நீடிக்கும் பிரச்சினையை தீர்க்க இந்தியா வலியுறுத்தியது. ஆனால் இந்திய துருப்புகள் கண்காணிப்பில் ஈடுபட சீன ராணுவம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டாலும் லடாக் எல்லை பிரச்சினையை தீர்ப்பதில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீரில் துணைநிலை ஆளுநர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மைதானத்திற்கு வெளியே நீண்ட வரிசையில் நிற்கும் இந்த மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்கவோ இலவச பொருட்களை பெறவோ கூடவில்லை. ஸ்ரீநகரில் சுதந்திர நாள் கொண்டாட்ட நிகழ்வுகளை நேரில் காண ஆர்வத்துடன் சென்றவர்கள்தான் இவர்கள். புனரமைக்கப்பட்ட பாக்ஸி மைதானத்தில் 5 பிறகு சுதந்திர நாள் கொண்டாட்டம் களை கட்டியது. நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹாவுக்கு வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை தொடர்ந்து தேசிய கொடியை ஏற்றினார் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா. சுதந்திர நாள் விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. விழாவை ஒட்டி பாக்ஸி மைதானத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சுதந்திர தினத்தை ஒட்டி அட்டாரி வாகா எல்லையில் கொடி இறக்க நிகழ்வு வண்ணமயமாகவும் உணர்வுபூர்வமாகவும் நடைபெற்றது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே உள்ள அட்டாரியிலும் பாகிஸ்தானைச் சேர்ந்த வாகாவிலும் நாள்தோறும் மாலையில் கொடி இறக்க நிகழ்ச்சி நடைபெறும். வீரர்கள் வீறு நடை போட்டு வித்தியாசமாக கொடியை இறக்குவார்கள் என்பதால் இது உலக பிரசித்தி. இந்நிலையில் நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி கொடி இறக்க நிகழ்ச்சிக்கு வடக்கத்தை விட பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் பாடல்களுக்கு நடன கலைஞர்கள் கண்கவர் நடனமாடினர். இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பல்வேறு பாரம்பரிய நடனங்களும் அரங்கேற்றப்பட்டன. கலை நிகழ்ச்சிகளுக்கு பிறகு எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மிடுக்காக வீறுநடை போட்டனர். வரலாற்று சிறப்புமிக்க இந்நிகழ்வை காணக்கூடியிருந்த 1,000,000 பொதுமக்கள் ஜெய்ஹிந்த் என்று உணர்ச்சி பொங்க முழக்கங்களை எழுப்பினர். உலகெங்கும் உள்ள இந்தியர்கள் நாட்டின் 77th சுதந்திர தினத்தை உற்சாகமாக கொண்டாடினர். உலகின் மிக உயரமான கட்டடங்களில் ஒன்றான துபாயில் உள்ள புஜ் கலிஃபாவில் மூவர்ண கொடியை ஒளிரவிட்டு சுதந்திர தின வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அந்நாட்டு உயரதிகாரிகளுடன் இணைந்து இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடினர். இதேபோன்று சீன தலைநகர் பெய்ஜிங்கிலும் இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. அப்போது G20 மாநாட்டை குறிக்கும் வகையில் வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. ஆஸ்திரேலியா, மஸ்கட், சிங்கப்பூர், நெதர்லாந்து, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளிலும் இந்திய துணை தூதர்கள் அந்நாடுகளில் வாழும் இந்தியர்களுடன் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தி சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இலங்கையில் உள்ள கண்டியில் இந்திய சுதந்திர நாள் கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அங்குள்ள இந்திய துணை தூதரகத்தில் 77th சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது. தூதரக இணை அதிகாரி ஆதிரா இந்திய கொடியை ஏற்றினார். இலங்கையுடன் இந்திய மக்களுக்கான தூதரக உறவு தொடங்கி 200 ஆனதையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் இந்திய வம்சாவளியினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
இலங்கையில் நடந்த சுதந்திர நாள் கொண்டாட்டங்களில் இந்திய பாரம்பரிய நடனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்தது.